நம்ம வண்டி அடிச்சிருக்கு உலகத்துல எந்த வண்டியும் கிடையாது. என்ன உழைப்பு ஒழுங்கா தொடையா வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இப்ப உங்க இருக்கிற சொத்துக்கு இப்ப உங்க தங்கச்சி தான் கடைசி கல்யாணம். இப்ப பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டுல பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றது யாருமே இல்ல. முடிஞ்ச உங்க அப்பா குடும்பம் ரெண்டா கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்றேன் சரியா. ஏன்னா அவரை வெறி கொண்டு தான் தெரிஞ்சிட்டு இருக்காரு உங்க அப்பா. யார் எங்க அப்பா? ஆமா அது நீ சொல்ற, அது நீ சொல்ற. நம்ம வண்டி அடிச்சிருக்க உலகத்துல எந்த வண்டியும் கிடையாது. என்ன உழைப்பு தொடச்சிட்டியா? இங்கெல்லாம் அப்படி எப்படி இருக்கு? எந்த ஊர் மாப்ள தெரியல. அவங்க பாத்துட்டு இருக்காங்களா? பாத்துட்டு இருக்காங்க. சொந்தத்துல தான். சொந்தத்துலயா? ஆமா. சொந்தத்துல கட்ட கூடாதியா? ஏன் சொல்லுவாங்க சொந்தத்துல கட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு? ஏன் கட்ட கூடாது? சொந்தத்துல கட்டினா பிரச்சனை வருமா? ஏதோ எனக்கு தெரியல, அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க பேசுறாங்க. அதுக்கு நான் சொந்தம் அப்படியே விட்டு கொடுத்துடணுமா? நான் சொந்தத்துல பாக்கவே கூடாதா? ஜாதக பொருத்தமா? ஆமா. என்னாச்சு கேக்குறப்பா? ஏன்னா வெளியில எல்லாம் மாப்பிள பாக்குறது இப்பெல்லாம் ரொம்ப ரிஸ்க். ஏன்னா இப்பெல்லாம் முன்னாடி மாதிரி இல்ல. பசங்க எல்லாம் 90s கிட்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து உண்மையா கொஞ்சம் இருந்தாங்க, கொஞ்சம் பொறுப்பா இருப்பாங்க. இப்ப இருக்கிற பசங்க எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. உன்னை போட்டுருவேன் இங்கே குத்தி கேளுற அந்த பாட்டுல எங்களை பத்தி. இப்ப உங்க இருக்கிற சொத்துக்கு இப்ப உங்க தங்கச்சி தான் கடைசி கல்யாணம். இப்ப பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டுல பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றது யாருமே இல்ல. முடிஞ்ச உங்க அப்பா குடும்பம் ரெண்டா கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்றேன் சரியா. ஏன்னா அவரை வெறி கொண்டு தான் தெரிஞ்சிட்டு இருக்காரு உங்க அப்பா. யார் எங்க அப்பா? ஆமா அது நீ சொல்ற, அது நீ சொல்ற. பிரியா நான் சொல்றேன்னா தெரியாத ஆள்கிட்ட கொண்டு போய் உங்க தங்கச்சியை ஒப்படைக்கிறத விட ஒரு தெரிஞ்ச ஒருத்தங்கிட்ட உங்க தங்கச்சியை கொடுத்தா அவன் வந்து தெரியும், அவனை பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவன் வந்து என்ன மாதிரி ஆளு, எப்படிப்பட்டவன், எங்க பழகும், அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அவன் நல்லவனா கெட்டவனா எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்ச ஆளுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு பாரு சுத்தம் பறி போவாது. உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம். ரெண்டாவது உங்க தங்கச்சிக்கு எக்ஸ்ட்ராவா வந்து சீரு சினத்து நட்டு நகை எதுவும் போட தேவையில்ல, வண்டி வாங்கி தர தேவையில்ல, புதுசா வீடு பார்க்க தேவையில்ல, மண்டபம் ஒரு கோயில வச்சு தாலியை கட்டி உங்க தங்கச்சிக்கு வந்து போட்டா போடுங்க போடாட்டி போடுங்க பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் அவன் போட்டுப்பான். நான் சொல்றேன் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா சொல்ல நம்ம போயிடும்ல. சரி அதுதான் யாரு எந்த மாப்பிள்ள எந்த ஊரு அவன் எப்படி இருப்பான்? அவன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான். அவன் முன்னாடி தான் நல்ல கல்லு மாதிரி ஹீரோ மாதிரி நின்றுருக்கான். அதுக்குதான் சார் வந்து இந்த அளவுக்கு மூச்சு பிடிக்கி பேசிட்டு இருக்கீங்களா? ஹலோ ஒருத்தனுக்கு ஐடியா கொடுத்தா இதெல்லாம் அதான் சொல்றேன்ல, ஃப்ரீ அட்வைஸ் ஃப்ரீ ஐடியா இப்ப யார் மதிக்கிறா? அதானே பார்த்தேன் ஆட்டையை போறதுக்கு இப்படி எல்லாமே பிளான் பண்ணுவாங்க. இது ஆட்டையை போறதுக்கு, ஆட்டையை போறதுக்கு நீ முழுங்குற அப்படியே மலைப்பாம்பு மாதிரி முழுங்குறதுக்கான பிளான் இது. சொத்தெல்லாம் அப்படியே நீயே வளைச்சிக்கலாம்னு பாக்குறியா? என்ன வளைச்சிக்கவா பாக்குறேன்? ஆமா என்ன கொடுத்துதான் அவங்க கஷ்டப்படுறாங்க. இதுல வேற என் தங்கச்சி வேற உனக்கு கேக்குதா? என்னைய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், உங்க குடும்பத்துக்கே தெரியும்ல. ரொம்ப நல்லா தெரியும். அம்மாவுக்கு தெரியும், உங்க சொந்தக்காரங்க ரொம்ப நல்லா தெரியும். தெரியும் எனக்கு. என்ன வயசாயிடுச்சா? என்ன இல்ல எனக்கு நாடி நரம்பு எல்லாம் ஆடி போச்சா? வயசாயிடுச்சாவா?
கல்லுமா இருக்கம் பாரு. இது வயிறம் பாந்த கட்டை. இந்த வா வைக்கிறாங்க, நலங்கு வைப்பாங்க உனக்கு. சாணி சாணி எடுத்துட்டு மூஞ்சில அப்புவாங்க, நலங்கு வைப்பாங்களாம். உன் தங்கச்சி வாழ்க்கை பாலா போக கூடாது. அப்படியா? ஆமா. எல்லாம் நிறைய படத்துல பாக்குறல்ல, பொண்டாட்டி இறந்த உடனே தங்கச்சி கிளம்பி வச்சிருவாங்க. நான் சொல்றேன், அந்த மாதிரி ரெஞ்சுக்கெல்லாம் நான் போல. ஓ, நான் உன்னை அப்படிலாம் போயிட்டு தற்கொலை பண்ணிக்க சொல்ல ரதா. தெருவுல போற பிச்சைக்காரன் கூட என் தங்கச்சி கட்டி தருவேன், ஆனா உனக்கு கட்டி தர மாட்டேன். இப்ப கோயில் வாசல்ல அங்க ஒருத்தன் பிச்சைக்காரன் உட்கார்ந்துருக்கான், அவனுக்கு என்ன ஒரு கைதான் இல்ல, அவனை கண்டிப்பா கூட வந்து மாப்பிள்ளைக்கு விட்டுருவான் தங்கச்சிக்கு. நீ எப்படி பண்ற நானும் பாக்குறேன். எங்களுக்கு தெரியும் தங்கச்சி கல்யாணம் பண்ண. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் முடிச்சவக்கி பிராடு டகுல் மாதிரி. சொன்ன கேளு, ஒரு ஒரு ஆப்ஷன் தான், பேசி பாரு. உங்க வீட்டுல அவசியம் கிடையாது, புரியுதா? சொத்துக்கு ஆட்டைய போட பிளான் பண்ற. என்னையா சொத்து? பத்திரம் கொண்டு வாங்கியா? நான் எழுதி தரேன், உங்க வீட்டு சொத்துல இருந்து 5 பைசா வேணா சொல்ல எழுதி தரேன். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யே உருவான ஒரு உருவம். எப்ப பொண்ணு பார்த்தேன்? வயசாகுது உனக்கு, நீ பொண்ணு பார்த்தது தெரியும். ஒரு ஆப்ஷன் சும்மா போட்டு பார்த்தேன், யாரா சிக்கறாங்களான்னு. ஒண்ணு வரல போல இருக்கு. சிக்கறாங்களா? பொண்ணுங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ மயில போயிட்டு இருக்காங்களா சிக்கறதுக்கு? அதான் இப்ப நீ ஏஞ்சி நிக்கவே வக்க இல்லையா? உனக்கு 9 பொண்டாட்டி கேக்குது. இமோஷன் அவுட் டேம். என்ன ஏஞ்சி நிக்க வக்க? ஆமா சரி, இங்க வா, தள்ளி போயா, தள்ளி போ. இங்க பாரு, இங்க பாரு. என்ன சொல்லு, 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 சொல்லு. இல்லனா பரவாயில்ல, விட்டுறலாம். நானும் பொறுமையா இருக்கேன், வாழ்க்கை பேசுறேன். சரி, ரெண்டே நாள் டைம். உன் தங்கச்சி நான் ஓடலன்னு பாரு. ஓடுவியா? முதல்ல நீ ஓடுறா ஃபர்ஸ்ட்டு.